இந்த செஞ்சி படத்தோட கதை யாருக்குமே தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஆனால் தூப்பால் நீ கவிதா தெரிஞ்சு நினைக்கிறேன். கழுத்து நிறைய தங்கம் ஜிமிக்கி, டெயிலில் பார்த்தா உள்ள தங்கமாக இருந்துச்சு. அந்த கதையை கேட்டு தான் வருவாங்க உள்ளருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கெட்ட நினைக்கிறேன். சினிமா துறையில், குறிப்பாக நம்ம தமிழ் திரையுலகில் வெற்றி பட இயக்குனர், வெளியுலா பட இயக்குனர், பெரிய பட்ஜெட் இயக்குனர், இப்படி பல வகையான இயக்குனர்லாம் உண்டு. அதிக சம்பளம் வாங்குகிற இயக்குனர், இப்படி ஏகப்பட்ட வகை உண்டு. ஆனால் இயக்குனரில் சாதனையாளர், சாதனை இயக்குனர் அப்படின்னா தமிழ் திரையில் உள்ள ஒரு அஞ்சாறு பேர் தான். அதில் ஒருத்தர் தான் மானசீக குரு பாக்கியராஜ் சார் அவர்கள். இயக்குநர் எத்தனை வெட்டி கொடுத்தாலும், எவ்வளோ சம்பளம் வாங்கினாலும் சரி, அது அப்போதைக்கு பேசப்படும் அவ்வளோதான். அவங்க மார்க்கெட்டில் இருக்க மார்க்கெட் இருக்க வரைக்கும் அவங்கள பற்றி பேச்சிருக்கும், அவ்வளோதான். ஆனால் பாக்கியராஜ் சார் பொறுத்த வரைக்கும், இந்த மாதிரி இயக்குனரை பொறுத்த வரைக்கும், மக்கள் பேசுகிறத விட வரலாறு பேசும். இன்றைக்கில் என்றைக்கும் தமிழ் சினிமா அப்புடின்னா, தமிழ் திரைப்பட இயக்குனர்னா, அதில் அஞ்சு முக்கியமான அஞ்சு ஆறு இயக்குனரில் எங்கள் பாக்கியராஜ் சார் வந்துடுவார். அவர் கூட அஸ்டண்டாக உறுப்பினும்னு நினச்சேன், நிறையா ட்ரை பண்ண கிடைக்கல. அவரோட பழகிறதே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். ஆண்டவன் அந்த பாக்கியத்தையும் புண்ணியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கான். அடுத்து வைரல் வசனப்பொறி, புதுசாக பட்டம் ஒன்று கே ராஜன் சாருக்கு. வைரல் பேச்சாளர் பேசினாலே அது வைரலாக மாறிடும். சின்ன ஒருத்தர் என்னென்னா, அவர் பேசுகிற அந்த சரபடி பேச்சுகள், அதிரடி பேச்சுகள் எல்லாத்தையும் ஊடகங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துனீங்க உடனே. அது வீடு போகிற முன்னாடியே யூடியூப் இதில் வந்து சேனல் வந்துடுது. இப்போ வீடு போகிற முன்னாடியே உங்கள் பேச்சு வந்துடுது, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பார்க்குறேன், ஒரு நல்ல விஷயம் பண்ணுறாரு. இல்லை, ஏழைகளை அழைச்சி அவளுக்கு என்ன தேவையோ அதை ஒவ்வொரு இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷனில் அவர் உதவி பண்ணுறாரு. அதையும் கொஞ்சம் ஊடகங்கள் வந்து வெளியே சொல்லணும், அப்போ தான் பலருக்கு அந்த உதவுற ஒரு பணம் வரும். அதையும் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன். அப்புறம் நம்ம இயக்குனர் கணேஷ் சந்திரசேகர் சுருக்கி ஜிசின்னு போட்டார். ஆனால் தமிழ் திரையுலகே ஒரு புத்திசாலியான இயக்குனர், அவர் கௌரவமான இயக்குனர். இங்கே நிறைய இயக்குனர்கள் வந்து கல்யாணம் பண்ணாமல் வாழ்க்கையில் தொலைச்சிப்பட்டு தான் இயக்குனர் ஆகியிருக்காங்க. நிறைய இயக்குனர்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாமல் இருக்குது, டேஷன் வண்டி தான் கல்யாணம் பண்ணணும் அப்படி. லட்சத்துக்கு நிறைய பேர் வாழ்க்கை தொலைச்சிடறாங்க, இளமை தொலைச்சிடறாங்க. ஆனால் இவர் கௌரவமான ஆள், நல்லா வாழ்ந்துட்டு புள்ள வெட்டியெல்லாம் பெற்றுட்டு அதுலுக்கும் கல்யாணம் வச்சுட்டு நல்லா ஆசிரியம் பண்ணிவிட்டு பிள்ளைங்கிட்ட ஆசிரம் வாங்கிட்டு வந்திருக்காரு பாருங்க. அப்போ தமிழ் திருவிழில் விவரமான இயக்குனர்னா இவர் தான். எங்கள் பார்க்குறதெல்லாம் ஸ்கிரிப்டில் விவரமாக இருப்பார், திரைக்கதில் விவரமாக இருப்பார். ஆனால் அவர் பாடா பாடுபட்டு கஷ்டப்பட்டு தான் இயக்குனராக இருக்கார். நம்ம கணேஷ் சந்தோஷத்துலாம் அப்படி இல்லை. நீங்கள் பல உதவிகளுக்கு நீங்கள் குருவாக இருக்கணும் சார். வாழ்ந்து அனுபவிச்சுட்டு நல்லா வசதி வாழ்ந்துட்டு அப்புறம் வரணும், தெம்ப வரணும். ஆமாம், சந்தோஷமாக இருக்கு. நான் நிறைய பேர் 30-40 வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் கஷ்டப்பட்டு போராடிட்டுருக்காங்க. நீங்களாம் உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கீங்க, வாழ்த்துக்கள். செஞ்சி நம்ம பாணி டேட்டு தான். அதில் 3 வருஷம் முன்னாடி நான் அடிச்சு பண்ணி வச்சுருந்தேன் டைட்டில், அடித்து போயிட்டிய. சரி, பரவாயில்ல. ஒரு டைரக்டரோட உழைப்பு அந்த டைட்டிலோட
டிசைனில் தெரிஞ்சு போவோம். செஞ்சு சும்மா எழுதி போயிடலாம். ஆனால் அந்த டைட்டில் பாருங்கள், ஒரு மிளகடல் இருக்குது. செஞ்சு கோட்டைனா அந்த கோட்டையை வச்சு அந்த கல் பாறையில் வச்சு செஞ்சின்னு ஒரு டிசைன் பண்ணியிருக்காரு. அங்கேயே அவருடைய உழைப்பு படத்தோட ஈடுபாடு தெரிஞ்சு போச்சு. இப்போ என்னோடய படங்களில் இப்போ திருப்பாச்சியம் பார்த்திங்கன்னா திருப்பாச்சியம் ஃபுல்லாக அந்த பழுத்து அருவாக இருக்கும். சிவகாசியை பார்த்தா சிவகாசி ஃபுல்லாக பட்டாசு தான், பட்டாசு வச்சே ஃபுல்லாக பண்ணியிருக்கேன். அப்புறம் அந்த திருவண்ணாமலை, அப்புறம் லிங்கமாக இருக்கும். பழனி வேலை வச்சு ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். ஏதோ ஒரு ஒவ்வொன்றும் ஒரு ஈடுபாடு. மெனக்கடல் இருக்குன்னா அந்த மெனக்கடல் வந்து கண்ணே சந்திரசேகருக்கும் இருக்குது. அங்கேயே அவருடைய உழைப்பை கொடுத்துருக்காரு. அப்புறம் இந்த படத்தோட இசையமைப்பாளர்கள் முத்து கணேஷ் சேர்ந்த இசையமைப்பான்னு பார்த்தா பேசக்கூட ஒன்றே ஒன்றா வந்துட்டாங்க ரெண்டு பேரும். ஒருத்தர் பேசுகிறார், ஒருத்தர் பேசலை. இந்த இரட்டையரில் முத்து கணேஷ் மாதிரி நம்ம இசை ஜாம்பவான் சங்கர் கணேஷ் சார், சங்கர் கணேஷ் கொடி எட்டி பிறந்தாங்க. அடுத்து முத்து கணேஷ் வந்திருக்காங்க. சங்கர் கணேஷில் கணேஷ் சார் தான் பேசுவார், சங்கர் சார் பேச மாட்டார். அவர் ஒன்லி டியூன் போடுற வேலை தான் அவருக்கு. இதில் யார் சங்கர், யார் கணேஷ்? முத்து பேசினார். யார் முத்து? யார் முத்து? யார் முத்து தான் பேசினார். கணேஷ் அமைதிட்டார், உள்ட ஆயிட்டாங்க. அங்கே கணேஷ் பேசுவார், சங்கர் அமைதியாக இருப்பார். இங்கே முத்து பேசினார், கணேஷ் அமைதியாயிட்டார். காலம் வந்து மாறும் போங்கள, வாழ்க்கை ஒரு வட்டம் போங்கள, அது மாதிரி. செஞ்சி வந்து அது ஒரு சாதாரண ஊர்னு சொல்லிட முடியாது, அது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர். செஞ்சி தேசிங்கராஜா, செஞ்சி கோட்டைனால தேசிங்கராஜா நல்லாயிருக்கும் ஞாபகத்துக்கு வரும். இப்போ நிறைய சமாதிகள் பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேயும் ஒரு பெரிய மன்னருக்கு சமாதி இருக்கும், நினைவோட இருக்கும். பெரிய தியாகிகளுக்கு சமாதி நினைவிடம் இருக்கும். இப்போ அரசியல்வாதிகளுக்கெலாம் சமாதி, அதாவது காஸ்ட்லியாக பிச்சுக்கலாம், சமாதிகள் நினைவிடங்களில் இருக்கும். செஞ்சியில் வந்து தேசிங்கராஜாவுக்கு எப்படிப்பட்ட சமாதி இருக்கோ அதே மாதிரி ஒரு குதிரைக்கும் சமாதி இருக்குது. நீலவேணி அப்படிங்கிற குதிரைக்கு தேசிங்கராஜா, அவருடைய நண்பர் மஹமத் கான், அவருடைய மனைவி, அதே வருஷத்தில் குதிரைக்கும் சிலை இருக்கு. செஞ்சிங்கிறது ஒரு அந்த வரலாறில் ஒரு மனிதனுக்கு ஒரு கொடுத்த முக்கியத்துவம் ஒரு மிருகத்துக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த குதிரை என்ன குதிரைனா, இப்போ அப்போலாம் இளைஞர்கள் வந்து மாட்டை அடக்குனா பொண்ணை கொடுப்பாங்க, ஆனால் தேசிங்கராஜாவுக்கு தான் ஒரு குதிரை அடக்குனார், அந்த குதிரையை கொடுத்துட்டாங்க. அந்த குதிரை தான் நீலவேணி. அவர் வந்து கடைசி கடத்த போர் புரியும் போது, நவாப்போட போர் புரியும் போது அந்த குதிரை கடைசி வரைக்கும் இருந்து போரிட்டுருக்கு. கடைசி இவரை சாய்க்கணும்னா குதிரையை சாய்க்கணும் தான் முடிவு பண்ணாங்க. கடைசியாக குதிரை காலை விட்டுனாங்க. அதுக்கப்புறம் தான் தேசிங்கராஜாவை கொல்ல முடிஞ்சது. அதுக்காக இங்கே இந்த வாஞ்சி இது செஞ்சியில் குதிரைக்கு ஒரு சமாதி இருக்குது. ராஜாவுக்கு நிகராக குதிரைக்கு சமாதி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மண்ணு தான் செஞ்சி, செஞ்சி கோட்டை. அந்த கோட்டையில் நம்ம கணேஷ் சந்திரசேகர் அந்த கோட்டையில் கொடியை பறக்க விடணும். அது வெற்றி கொடியாக இருக்கணும், மாபெரும் வெற்றி கொடியாக இருக்கணும். அந்த வெற்றி இந்த படத்தில் உழைத்த அனைவருக்கும் பலன் கொடுக்கதாக இருக்கணும். குறிப்பாக அந்த படத்தை கேமராமேன் பாராட்டணும். அவன் பேர் என்ன சார்? ஹரிஷ் சிண்டே. அவர் உழைப்பு அலாதியானது. ஒவ்வொரு ஃப்ரேம் பார்க்கும்போது அவர் ஒரு உழைப்பு தெரியுது. அது கூட இந்த ஜீப்பு கூட எந்த இடத்துல அது பாசிங் இருக்கணும், அது கரெக்டாக தண்ணீர் கடலாம் பார்த்து அது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து எப்படி இந்த ஃபஸ்ட் இந்த சாங்கில் தங்கம் வைடூரியம் இந்த மாதிரி நிறைய கண்ணு கண்குள்ள காட்சி இருந்துச்சோ அந்த மாதிரி
நிறைய உங்களுக்கு தங்கத்தையும் வைரத்தையும் வலியுறுத்தியும் இந்த வெற்றி தரணும். தொடர்ந்து நீங்கள் படம் பண்ணணும், திருப்பி உங்கள் பசங்களை வாசிட்டு வாங்கிட்டு வந்து அடுத்த படத்தையும் படங்க. நன்றி, வணக்கம்.